हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नान उरलकिழங்கு கோஃப்தா கறி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு கோஃப்தா கறி நம்ம சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன் ஆகும் வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் முதல்ல கிரேவிக்கு நம்ம ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு பத்து முந்திரி பருப்பு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் முதல்ல நம்ம கிரேவி பாத்திரலாம் அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே இந்த வெங்காய முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை போட்டுடலாம் இதிலே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத கொஞ்ச நாளி நம்ம வதக்கிப்போம் இதிலே நான் மூணு தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் அந்த தக்காளி கலவையை இதல ஊத்திடுவோம் இதுக்கு தேவையான salt போட்டுலாம் அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் red chili powder ஒரு ஸ்பூன் garam masala கொஞ்சம் கசூரி மேதி எடுத்துக்கேன் இத நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுறலாம் இது கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி போ இதுல நான் இப்போ ஒரு ஸ்பூன் जीनी पोट्टुट्टु और अर कप पाल इप्पो इंद ग्रेवी कोंजम कोदिक्कट्टुम इंद ग्रेवी कोदिक्कत्तुक्कुल्लार नम्म अंद उरुलक्किझंगु कोफ्ता रेडी पण्णिरलाम ना वो और नालु उरुलक्किझंगु वेग वच्चि मसिच्चि वच्चिरुक्केन अदिल ओरे ओरु पच्चै मिळगाय पोडिया नरुक्कि पोट्टुक्कलाम अदुक्कप्पुरम इदुक्कु तेवैयान साल्ट्टैयुम आड् पण्णिरलाम इप्पो इदिल कॉर्न फ्लवर पोड पोरेन कॉर्न फ्लवर नम्ब ओरु रेंडु स्पून पोट्टिरलाम पोट्टुट्टु इद नल्ला ओन्नु सेर இதில இப்போ தேவைப்பட்டா இந்த சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வெறும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த கார்ன் ஃப்ளவரை போட்டு mix பண்ணி இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு கோஃப்தாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை ஆயிலில் பொரிச்சு எடுப்போம் மெதுவா ஒண்ணுண்ணா சரிலா
எல்லாம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருவோம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்சையும் போட்டுடலாம். இப்போ நம்ம பொரிச்ச கோஃப்தாவெல்லாம் போட்டுடலாம். பொட்டேட்டோ கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். பொட்டேட்டோ கோஃப்தா கறி ரெடி ஆகிட்டு இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.